அவன் எப்படின்னா பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு ஆள் சொல்லலாம். கேரக்டர் சினிமாவில் நடிக்கிறது சொல்றாங்க. இந்த காமெடி டைம் வந்து வேற வேற ஒரு சேனல் அவங்களோட சேனல்ல பண்ண சொல்றாங்க. அவன் வந்து இல்லை இல்லை அண்ணா அதுலதான் பண்ணுவான், எல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே, பயங்கர அது ஒரு மாதிரியான கேரக்டர் தான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான், ஃபுல் ஸ்ட்ரைட், பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகே, டைரக்டருக்கு ஒரு டைரக்டர் படத்துல வந்து எல்லாம் நான் நடிக்கிறது இல்லை படத்துலன்ட்டான், அந்த டைரக்டர் படத்துல நடிக்க மாட்டேன். அது மாதிரி ஒரு ஹீரோ படத்துல வந்து இல்லை அந்த ஹீரோ கூட நான் நடிக்கிறது இல்லைன்ட்டான். ஒன்னே ஒன்றுங்க, ஒரு மனிதன் நிறைவாக வாழ்ந்தானா அது மயில்சாமி மட்டும்தாங்க. அதாவது ஒரே விஷயம் தான், என்னன்னா இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒவ்வொரு சந்தோஷம், அவன் எல்லா விதத்திலையும் எனக்கு என்ன சந்தோஷம், அந்த சந்தோஷமா வாழ்ந்த ஒரு மனிதங்க. அதாவது நல்லவன் வாழ்வான் அவன் வீட்டில் எழுதி வச்சு, அந்த நல்லவன் வேற யாரும் நான் தான். அவன் வந்து பாருங்க பெரிய விவேக் மாதிரியோ வடிவேல் மாதிரியோ என்எஸ்கே மாதிரி ஒரு தனி காமெடியெல்லாம் கிடையாது, ஒரு செகண்ட் கிரேட் ஆஃப் காமெடி. ஆனா அவனுக்கு வந்த கூட்டம் அதுக்கு வரல, அவனுக்கு வந்த கூட்டம்னா மனுஷன் உதவி பண்ற மனுஷன். ஒரு அம்மா அழுது பாருங்க, ஒரு ஆயா பாட்டி யோனும் கதறி அடிச்சுக்கிட்டு. நான் எப்போ இதை பார்த்தேன்னா எம்ஜிஆர் டெத் அப்போ தான் வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டா பண்ணுவாங்க, வீட்டுக்காரு அப்பா அண்ணன் தாத்தா இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அடிச்சுட்டு அழுது. அந்த மாதிரி நான் பார்த்துட்டு மகிழ்ச்சியாக தண்ணியடி பண்ணுறது வந்து ஓப்பனாக பேசுகிறேன். உலகத்தில் சினிமாவில் இவ்வளோ தைரியமாக பேசின ஒரே ஆளு தான் எனக்கு தெரிஞ்சு. நான் தண்ணி அடிப்பேன், தண்ணிக்கு என்ன பிடிக்கும் அப்படிலாம் எவ்வளோ பேசுவேன், நான் யோசிச்சு பாருங்க. அப்படி பேசி இப்போ காரில் போய் அடிக்க போகிறேன் அப்படின்னா அவனுக்கான ரெமி மார்டின் ஒரு ட்ரிங்க் ஃபாரின் ரொம்ப நல்ல, அது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதான் இடையே வச்சா ஏன்டா பிடிக்கிறா வச்சான் வச்சுக்கிட்ட அதுவுமே ஒரு காரணம் என்னன்னா அது வந்து பண்ணக்கூடாது. அதாவது எம்ஜிஆர் பாட்டை கேட்டு எம்ஜிஆர் படத்தை பார்த்து வாழ்ந்தவர்த்தன் எம்ஜிஆர் மாதிரியே வாழ்ந்தான்னா அது மயில்சாமி பண்ணுவான். ஏன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல அது அந்த பசங்களும் அவங்களோட பசங்களும் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபினரில் வந்து எம்ஜிஆர் பாட்டாக போட்டுக்கிட்டு டெய்லி மாலை போடுவாங்க எம்ஜிஆருக்கு. அவங்க அண்ணா திமுக காலங்களா இல்லை கட்சி காரங்களா கூட அதை செய்க
நீ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா நடிகர் சவுந்தர் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லலாம். மயில்சாமி சாருக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சக நடிகரை தாண்டி அஸ் அ டைரக்டர் அண்ட் ஒரு ஆக்டர் அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு உறவுனே சொல்லலாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, ஆக்சுவலாக பார்த்தா அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வாஸ் சார்கிட்ட வேலை பார்த்தான் எங்களுக்கு அப்புறம். அதனால் வாஸ் சார் அசிஸ்டன்ட்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாட் ஒன்லி தான், அவர் ரெண்டாவது அவனுக்கு வந்து எப்படின்னா வாஸ் சாரே ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா வாஸ் சார் வந்து ரொம்ப அவங்க கூட நல்லா பழகிறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவார். அதனால் வாஸ் சாரை ரொம்ப பிடிக்கும். ஒரு டைரக்டர்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல சக மனிதன், நல்லா ஜாலியாக பார்த்துக்கிறாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பொதுவாக டைரக்டர்ஸ்னால் கொஞ்சம் அந்த இது இருக்கும். அப்போ அவன் சான்ஸ் தேடின பீரியடில் சொல்கிறான் நான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அவனுக்கு. ஏன்னா வாஸ் சார் அசிஸ்டண்ட்டு அந்த ஆக்டர். அப்போ நான் சும்மா ரொம்ப ஒரு 30 வருஷம் இருக்கும் எனக்கு அவனுக்கான ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப். அது என்னென்னா ஒரு தடவை நான் வந்து ஏவிஎம்லேருந்து வெளியில் வரேன். வந்தால் இவன் வந்து சாய்ராம்னு ஒரு நடிகர் வராரு. வந்தால் என்ன அவர் வந்து இப்படி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். பார்த்தவொடனே மயில்சாமி டக்குனு உள்ளே கிராஸ் ஆகி சவுந்தர் மச்சான் வாஸ் சார் அசிஸ்டண்ட்டு. எனக்கு டவுட்டு, அவனை நான் பார்த்ததில்ல, மயில்சாமினா தெரியுமே தவிர யாரும் பார்த்தது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். பயங்கர ஷாக்கு. ஒரு கேரக்டர் அறிமுகம் இல்லாமலே திடுதிப்புன்னு வந்து ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துதுன்னா அவர் பிரிய வச்சு இல்லை. கண்டிப்பாக அப்படியா? சரி சரி சரி. அதுலேருந்து அப்படியே எங்கே பார்த்தாலும் பேசுவோம், கொள்வோம், இது பண்ணுவோம். அப்புறம் அவன் படத்தில் நடிப்பான், நான் படத்தில் நடிக்க போவான், ஏதோ நாங்கள் படத்தில் சேர்ந்து நடிப்பேன், எங்கேயா பார்ப்போம், பேசுவோம், கொள்வோம், அது மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த காமெடி டைம் ஒன்று பண்ணால. ஆமாம் சார். அது வந்து பார்த்துட்டு ஏவிஎம்ல ஒரு தடவை வந்து மச்சான் கார் வாங்கிட்டேன் மச்சான் ஃபஸ்ட்டு வந்து. அப்போ அதுக்கு முன்னாடி ஆட்டோவில் சுற்றின்னு இருப்பான் அவன். எங்கே போனாலும் ஆட்டோவில் போவான். காலையில் ஏறனா சாயங்காலம் தான் இறங்குவான். இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறலாம் சுற்றுவான். எங்கே வர்றது சான்ஸு கின்ஸு தேடுறது எல்லாமே ஆட்டோவிலே போவோம். ஒரு ஆட்டோ பிடிச்சிவான் ஃப்ரெண்டு. நிறைய அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க பேசுறதுக்கு விடுறது, வாங்கி கொடுப்பான். நல்லா நிறைய பெருசாக காசு எல்லாம் டிமாண்ட் பண்ணால் எல்லா ஆட்டோக்காரங்களும் அவன் கூட பின்னாடியே சுற்றிட்டுப்பான். அதனால் வந்து ஆட்டோவில் இருந்தமாரி அதுக்கு ஃபஸ்ட்டு டைம் கார் வாங்குறான். அப்போ தான் அந்த காமெடி. அப்போ இது மச்சான் கார் வாங்கிட்டேன்டா அப்படின்னா பயங்கர ஹாப்பிடா, சூப்பராக மச்சான், நல்ல விஷயமா நல்லா பண்ணடா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அந்த காமெடி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, ஒரு கேப்பு. ஓகே. அது என்னென்னா அந்த காமெடி டைம் வந்து வேறு ஒரு சேனல் அவங்களோட சேனலே பண்ண சொல்கிறாங்க. அவன் வந்து இல்லை பண்ணால் அதில் தான் பண்ணுவேன், இல்லை பண்ண மாட்டேன். ஓகே. பயங்கர அது ஒரு மாதிரியான கேரக்டர் தான், அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான், ஃபுல் ஸ்ட்ரெயிட், பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஓகே. அதாங்க, ஒரு டைரக்டருக்கு ஒரு டைரக்டர் படத்தில் வந்து என்ன, நான் நடிக்கிறது இல்லை படத்தில்ட்டான். அந்த டைரக்டர் படத்தில் நடிக்க மாட்டேன்ட்டான்.
ஓகே. அது மாதிரி ஒரு ஹீரோ படத்தில் வந்து இல்லைல்ல அந்த ஹீரோ கூட நான் நடிக்கிறதுலான்ட்டான். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல ஒரு ஆள் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து அந்த ஆப்ப கடையில் பக்கத்துலேயே ஒரு ஆப்ப கடை அங்கே தான் சாப்பிடுவான் மீன் குழம்பு. அது நான்வெஜ் பிரியங்க அவன். ஓகே. கட்டுத்தனமான பிரி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். நிறைய பேருக்கு வாரியா அதை என்ன பாருங்க, நம்மகிட்ட இருந்து கொடுத்தா பரவாயில்ல. இப்போ பாஸ்கர் கூட சொன்னார் அது உண்மை. அது ஒரு ஒரு யாராவது பார்த்தாங்கன்னா இது எவ்வளோ விளையாடுவான், அதனால 350 ரூபா சரி இந்த 500 ரூபா வச்சுக்கோ எல்லோரும் கொடு. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல சார், ஒன்றே ஒன்றுங்க, ஒரு மனிதன் நிறைவாக வாழ்ந்தானா அது மயில்சாமி மட்டும்தாங்க. அதாவது ஒரே விஷயம் தான் என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒவ்வொரு சந்தோஷம் அவன் எல்லா விதத்திலையும் எனக்கு என்ன சந்தோஷம் அந்த சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு மனிதங்க. கண்டிப்பாக அதாவது நல்லவன் வாழ்வான் அவன் வீட்டில் எழுதி வச்சு. ஆமாம் சார். அந்த நல்லவன் வேற யாரும் இல்லை அவன் தான். ஏன்னா அந்த தெருவில் உள்ளவங்க நீங்கள் சொல்கிறது எல்லாரும் சொல்கிறது ஒரு கலைஞனா ஒரு நண்பனாக சொல்கிறதுங்க. அதுதான் நல்ல கேள்வி. இது என்னென்னா ஒரு மனிதன் நீங்கள் வந்து அவன் வந்து பாருங்கள் பெரிய விவேக் மாதிரியோ வடிவேல் மாதிரியோ என்எஸ்கே மாதிரி ஒரு தனி காமெடியெலாம் கிடையாது. ஒரு செகண்ட் கிரேட் ஆஃப் காமெடி, செகண்ட் கிரேட்னா அடுத்த காமெடி லெவல், ஒரு விவேக்கு வடிவேலுக்கு அப்புறம் உள்ள காமெடி. ஆனால் அவனுக்கு வந்த கூட்டம் அதுக்கு வரல, அவனுக்கு வந்த கூட்டம்லாம் மனுஷன், நல்ல மனுஷன், உதவி பண்ணுற மனுஷன் போல. ஒரு அம்மா அழுது பாருங்கள், ஒரு ஆயா பாட்டி ஐயோனும் கதறி அடிச்சுக்கிட்டு. நான் எப்போ இதை பார்த்தேன்னா எம்ஜிஆர் டெத் அப்போது நாங்கள் வந்து கொருக்குப்பேட்டில் தங்கிறோம் தினந்தோறும் நாகராஜனால. அப்புறம் அவரை பார்த்துட்டு நான் வந்து ட்ரெயின் வந்து சென்ட்ரலோட நின்றுச்சு, அதுக்கப்புறம் ட்ரெயின் போகல, அப்படியே இறங்கி நடந்து வரங்க ராஜாஜி காலில் தலைவர் பாடி வச்சுக்கிறாங்க, சரி எம்ஜிஆர் பாடி பொம்பளையில் அடிச்சுன்னு அழறாங்க. என்னென்னா தான் வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டு அப்படி பண்ணுவாங்க, வீட்டுக்காரு தா அப்பா அண்ணன் தாத்தா இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அடிச்சுட்டு அழுது. அந்த மாதிரி நான் பார்த்துட்டு மகிழ்ச்சி. கண்டிப்பாக சார், அந்த தெருவில் இருக்க எல்லாருமே கொரோனா டைமாக இருக்கட்டும் வெள்ள டைமாக இருக்கட்டும் இந்த தெருவில் பசின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து போக முடியாது. ஏன்னா இந்த வார்த்தை வந்து எம்ஜிஆர் சட்டை கேட்டிருக்கோம், விஜயகாந்த் சட்டை கேட்டிருக்கோம், அதுக்கடுத்து மயில்சாமி சட்டை தான் கேட்குறோம். ஆமாம். ஏன்னா எல்லாருக்கும் நான் நல்லது செய்யணும், எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சிருவோம். இல்லை அது செய்வான் செஞ்சுட்டு என்ன அதாவதுங்க. இப்போ நீங்கள் போயிருச்சுண்ணா அண்ணா இந்த மாதிரிண்ணா எனக்கு ஒரு வேணும் என்ன ஏ தம்பி எங்கடா இருக்கா எங்கடா பண்ணுறாரு அண்ணா அங்கே வேலை செஞ்சா அதானே அப்படியா சரி நாளைக்கு வா நான் அவனுக்கு ஒரு இடத்துல சொல்கிறேன் அவர் தெரிஞ்ச இடத்துல சொல்லுவான். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட கற்றுக்கக்கூடிய விஷயம். அதான் நான் என்னென்னா மயில்சாமியோட டெத்தில் வந்து ரெசல்யூஷன் எடுத்தது என்னென்னா, நான் வந்து அவன் தான் சரக்கு பற்றி பேசியிருக்கா அவன் தண்ணியடி பண்ணுறத பற்றி ஓப்பனாக பேசுகிறேன். உலகத்தில் சினிமாவில் இவ்வளோ தைரியமாக பேசின ஒரே ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் தண்ணி அடிப்பேன், தண்ணிக்கு என்ன பிடிக்கும் அப்படிலாம் எவ்வளோ பேசுவோம் நான் யோசிச்சு பாருங்கள். அப்படி பேசி இப்போ காரில் போய் அடிக்க போகிறேன் அப்படின்னா அவனுக்கு அதனால் ரெமி மார்டின்னு ஒரு ட்ரிங்க் ஃபாரின் இது ரொம்ப நல்ல அது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அது ஒரு தடவை தலைவர் வந்து சத்யராஜ் சார் என்ன பண்ணால் டக்குன்ட்டு இந்த வெள்ளை டைமில் தான் இப்போ சாப்பாடுலாம் போட்டாங்க ஏரியாவுக்கு எல்லாரும் போய் வெள்ளம் பாதித்த ஏரியாவுக்கெல்லாம் போய் கொடுத்தா நானும் போ கூட போனேன். இப்போ கோவை சார்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ போய் சத்யராஜ் சார்கிட்ட வந்து மாமா டே ஏ தலைவர்கிட்ட ஏதாவது காசு வாங்கிட்டு வச்சா சொல்கிற அமைச்சர் ஃபோன் போட்டு சொல்கிறேன். அவர் உடனே ஃபோன் பண்ணி சொன்னால் சரி வாங்க ஒரு 50 ரூபா கொடுத்தா 50 ரூபா கொடுத்து அது உடனே அரிசி கிளி மத மளிகை சாமான்லாம் எல்லாருக்கும் வாங்கி எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஏ மச்சோம் தலைவர்கிட்ட அப்படியே ஒரு ரெமி மாட்டேன் தெரிவிச்சோம். அவர் தலைவர் ஏங்க கொரோனாவுக்கு வெள்ளத்துக்கு ஓகே இது கூடமா சரி சரி இதாங்க அவரை வச்சா எங்கே வச்சா எங்கே வச்சாட்டேன் அப்புறம் ரெடி பண்ணி வாங்கினான். அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் நாங்கள் ஒரு இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசிட்டு இருக்கும்போது இப்போ ரெடி மாட்டின் வேலை என்ன இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல. நான் வேணே என்ன பண்ணேன் அப்படியா ஒரு மிஸ் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மைசாமி ஃபோன் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு 1.5 மாதம் இருக்கும், 1 மாதம் 1.5 மாசம் இருக்கும் ஃபோன் பண்ணேன். மச்சான் டே ரெடி மாட்டினடா வேலை அப்படின்னா உடனே 7800 அதாவது வாங்கி விற்கிறவங்க கூட அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல மாட்டான் அவ்வளோ பெர்ஃபெக்டாக 7800 அப்படின்னா அப்படியே அவகிட மச்சான் விட்டேன் வச்சுட்டேங்க. 2 நிமிஷத்தில் எனக்கு போகணும். ஏய் நான் நான் பாட்டிலாக விற்கிறேன் ஏட்டா வந்து எவ்வளோ வேலைன்னு கேட்டு மாட்ட கட் பண்ணிட்டேன் மீதெல்லாம் பேச மாட்டியா நான் பாட்டாட விற்கிறேன் அப்படின்னா ஏய் மச்சான் டேய் கூட்டமாக நான் அப்புறம் பேசுகிறேன் இருறா ஏன்டா டென்ஷன் ஆகிற எவ்வளோ பேசுகிறேன் அப்படியா சரி சரி சொல்லிட்டு வச்சுட்டான். இந்த மாதிரி எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் பேசணும் பேசக்கூடாதுனால எதுவும் பேசவே இல்லைங்க ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் ஒரு போட்டோ போட்டான்னு போட்டோ பார்த்துட்டு சரி போடுவேன் அவனா பேசணும் என்ன எப்படி கேட்டுவேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுல ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஈகோ கிடையாது ஒரு சண்டை செல்ல சண்டை. உடனே பார்த்தா போட்டான்னுச்சுன்னா நல்லா இருந்தா அந்த போட்டோ சூப்பராக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து அந்த இது போட்டான். அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு 10 நாளாக எனக்கு ஒரு 10 டேஸ் அல்ல அவன்கிட்ட பேசணும் தோணுது. ஆனால் சரி அப்புறம் பேசலாம் அப்புறம் பேசலாம் ஏதோ ஒர்க்கு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணம். கடைசியில் பார்த்தா காலையில் எனக்கு போகணும் என்ன மாமா மயில்சாமி இறந்துட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபோன் ஏன் மயில்சாமி இறந்துட்டானே நிமிஷமாக என்ன உடனே அதுக்கப்புறம் கட் பண்ணால் இன்னொரு ஃபோன் வருது பெங்களூர்லேருந்து வருது
எனக்கு அன்றைக்கு மட்டும் ஒரு 50 ஃபோன் வந்துடும். நானும் அவனும் அவ்வளோ க்ளோஸ், நிறைய பேர் தெரியும். ஸோ அப்புறம் பார்த்தா இங்கே வந்து நான் மாலை போட்டிருக்கேன் கோயில், அதனால் வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க, இல்லைப்பா நம்ம போகலாம். அப்புறம் நானும் எவ்வளோ சரி போயிட்டு வந்தேன் மாலை, என்ன அப்புறம் போய்க்கலாம் கோயிலில் கூட யோசித்தேன். அப்புறம் நிறைய பேர் சொன்னதுனால சரி ஓகே ரைட்டு. ஆனால் பட் எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா, மச்சான் கூட வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான், நிறைய ஞானம் நிறைய கடிச்சிக்குவோம், சண்டை போட்டுக்குவோம், பேசுவோம். அதாவது எம்ஜிஆர் பாட்டை கேட்டு எம்ஜிஆர் படத்தை பார்த்து வாழ்ந்த ஒருத்தன் எம்ஜிஆர் மாதிரியே வாழ்ந்தான்னா அது மயில்சாமி பாட்டு. ஏன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல. அது அந்த பசங்களும் அவங்களோட பசங்களும் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபினரலில் வந்து எம்ஜிஆர் பாட்டாக போட்டுக்கிட்டு டெய்லி மாலை போடுவாங்க எம்ஜிஆருக்கு. அவங்க அதிமுக காரங்களா இல்லை கட்சிக்காரங்களா கூட அதை செய்கிறாங்க, செய்ய பற்றி கவலையே பட மாட்டான். டெய்லி மாலைங்க, காலங்கத்தில் இந்தியா இங்கே சிலை இருக்குல்ல, அந்த சிலைக்கு டெய்லி மாலை. அவனுக்கு மாதம் மாதம் சம்பளம் போய் காலையில் மாலை போட்டுருந்தோம். ஓகே, அந்த பழைய மாலை எடுத்து டெய்லி மாலை அவன் இருக்கிற அவன் சாகர வரைக்கும் நடந்தது. அதே மாதிரி அவன் அவனை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கான். அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க? வருத்தமாவா? இல்லை என்ன வருத்தம்னா பேசணும் பேசணும்னு நினச்சி. ஆமாம், ஆனால் பயங்கர கில்ட்டிங் அது. அதுதான் நான் அதுலேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன், என்னன்னா முடிந்த வரை, அதாவது ஒரு சின்னதாக பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாரும் ஒரு சின்ன அப்படி லைட்டாக ஒரு சின்ன ஒரு சின்ன சச்சரவோ இல்லை சின்னதாக ஒரு செல்ல சண்டையாக கூட இருக்கலாம், அது வந்தால் கூட அடுத்த நாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பேசிடுங்கன்றேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உடம்பை பார்த்துங்க. அதாவது டாக்டர் வேணாம்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா விட்டுடணும், அதை போய் கம்பல்சரியாக பிடிச்சி அடித்து அது தேவையில்லாது. அது வந்து நம்ம வந்து நல்ல மனிதன் மயில்சாமிக்கே இப்படி ஒரு நம்ம இறந்துட்டோம்னா நிறைய பேர் வந்து அதை பண்ணாதீங்க. டாக்டர் வேணாம்னு சொல்லிட்டாருன்னா விட்டுருங்க, அது வேணாம், அது இல்லாமல் இருக்க முடியும், அது இல்லாமல் தானே பிறந்தோம், அது இல்லாமல் தான் நான் இது பண்ணுறேன் எல்லாமே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மயில்சாமி எடுத்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டாருன்னா அது பாருங்க, ஒரு நல்ல மனிதனை நம்ம ஏன் இவ்வளோ எல்லாரும் இளவரசிலேருந்து பாஸ்கர்லேருந்து எல்லா நடிகர்கள் சிவமணிலேருந்து ரஜினிகாந்த்லேருந்து சத்யராஜ் சார்லேருந்து பிரபு சார்லேருந்து எல்லாரும் வந்து ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் ட்வீட் போடுறாங்க, ஆளுநர் சிஎம் வந்து ட்வீட் போடுறாருங்க, எவ்வளோ அது யாருக்கு இங்கே கிடைக்கும்? கண்டிப்பாக ஒரு 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 சாதாரண நடிகனுக்கு கிடைக்கிறது கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய மனிதனுக்கு கிடைச்ச விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து மயில்சாமி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற இந்த விஷயம் நல்ல மனிதனாக இருங்க, அதே சமயத்தில் நம்ம ஹெல்த்தியும் பார்த்தோம், அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக சார். இறுதியாக ஒரே விஷயம் நீங்கள் கேட்குறேன், அதாவது அந்த 10 நாளாக பேசணும் பேசணும்னு நான் வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். தோணுச்சு. ஓகே, தோணுச்சுன்னு சொன்னீங்க, என்ன பேசணும்னு நினச்சிங்க சார்? இல்லை எப்படி அவன் கிராமச்சான் நல்லா கிடையாது, போட்டோ பார்த்து நான் சூப்பராக கிராமச்சான் அப்படின்னு சந்தோஷம் வரும் சார். அவன் வந்து ஒரு குழந்தைங்க, இப்போ எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களை வந்து, ஏய் நல்லா எடுத்தப்பா, இன்ட்ரிவியூ எடுத்துப்பா, சூப்பராக இருந்துப்பா, நீ கேட்ட கையில் நல்லா இருந்துப்பா, ஒரு என்கரேஜிங் தானே இது. அந்த பாசிட்டிவிட்டி வைப் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருங்க. பாஸ்கர் சார் சொல்லும்போது கூட ஹார்ட்அட்டாக்டா பண்ணியிருக்காங்க, சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது, அதை எதிர் அதை எடுத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தால் மட்டும் வந்து. ஆனால் பட் அதான் அன்னைக்கு நைட்லாம் கண்ணு முடிச்சிடக்கூடாது, அவன் வந்து மனுஷனாக இருந்தது தாங்க அவன் நன்றி சொல்லுவார், எதுக்குமே இல்லைங்க. நீ மனிதனாக அவனை பார்த்து நான் கற்றுக்கிறது மனிதனாக இருக்கும், சண்டை போட்டுக்கூடாது. அன்பு 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 அன்பை மட்டும் விதைச்சா அன்பு நமக்கு திரும்ப நிறைய கிடைக்கும். மயில்சாமி மயில்சாமி பார்த்து எப்படின்னா அன்பை விதைச்சிங்கன்னா அன்பு உங்களுக்கு வந்து 100 கோடி 200 கோடி கொடுக்கும் திருப்பி. கண்டிப்பாக அன்பு மட்டும்தான் அவன்கிட்ட கற்றுக்கிறது, அன்பாக இருங்க ஜாலி. அப்புறம் நடிகின்ற மாதிரியே இருக்க மாட்டாங்க, அவன் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், பெரிய லாஸ் தான். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை. நன்றி 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 நன்றி.